மௌலிவாக்கம் கட்டட விபத்து தொடர்பான ஆய்வை தொடங்கிய நீதிபதி ரகுபதி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது விபத்து தொடர்பான விசாரணை அறிக்கை 2 மாதங்களில் தாக்கல் செய்யப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார். அவருடைய கருத்துரைகளையும் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த விசாரணை கமிஷன் ஒரு பரிந்துரையை அரசுக்கு வழங்கும். இப்ப சம்பவம் நடந்த உடனேயும் காவல்துறையினர் அவர்களுடைய புலன் விசாரணை துவங்கிவிட்டார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் இதில் யார் யார் வந்து பில்டர்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் சம்பந்தப்பட்டவங்க, இது யாரோட வந்து நெக்லிஜென்ஸ்னால ஃபால்ட்னால இது நடந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிரைமபேசி அந்த ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சுக்கிட்டு வந்து அரெஸ்ட் மற்றதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இன்னும் வந்து அந்த புலன் விசாரணை தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புலன் விசாரணை வந்து இந்த இவ்வளவு 61 பேர் இறந்துவிட்ட காரணத்தினால ஒரு ஒரு ஸ்டேஷன் லெவலில் இருக்கிற ஒரு ஆஃபீஸர்ஸை வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணால் சரி வராது என்பதற்காக ஒரு ஒரு SIT ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூத்த அனுபவமிக்க அதிகாரிகளால் நியமிக்கப்பட்டு அவங்கெல்லாம் வந்து இந்த இன்வெஸ்டிகேஷனை இதுவரைக்கும் நடந்ததை சூப்பர்வைஸ் பண்ணி இனிமேலும் அதை மேலும் எடுத்து செல்வதற்காக அந்த இன்வெஸ்டிகேஷனை வந்து முறையாக நடத்தி அதனுடைய அறிக்கையை தாக்கல் செய்வதற்காக ஒரு ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து கான்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் மட்டுமே இந்த மாதிரி ஒரு டிசாஸ்டருக்கு பேரிடருக்கு வந்து போதாது. திஸ் இஸ் பியூர்லி அ டெக்னிக்கல் சப்ஜெக்ட், டெக்னிக்கல் என்ஜினியரிங் சப்ஜெக்ட். கட்டடம் விதிகள் வந்து மீறப்பட்டனவா, கட்டடம் ஒழுங்காக கட்டப்பட்டனவா, கட்டடத்தினுடைய அடித்தளம் ஒழுங்காக வந்து செய்யப்பட்டதா என்பதை பற்றியெல்லாம் வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் டீம் வந்து ஆய்வு செய்து அவர்களுடைய அறிக்கையை நாம் பெற வேண்டும். அது மாதிரி வந்து கமிஷன் வந்து சில நேரத்தில் ஏற்படுத்தினதுக்கு பின்னாடி வந்து இந்த மாதிரி டெக்னிக்கல் டீம் ஃபார்ம் பண்ணுவோம். ஆனால் இப்போ இருக்கிற அந்த சீரியஸ்னஸ், 61 பேர் இறந்துட்டாங்க அப்படிங்கிற சுச்சுவேஷனில் அரசு வந்து ஏற்கனவே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ஒரு டெக்னிக்கல் டீம் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அது எங்கேருந்தெல்லாம் வந்து அதிகாரிகள் வரப்போகிறாங்க அப்படின்னா IIT வருவாங்க, அண்ணா யூனிவர்சிட்டிலேருந்து வருவாங்க, இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வரப்போகிறாங்க. இது இல்லாமல் இப்போ கமிஷன் வந்து இன்னைக்கு இப்போ இந்த இதில் வந்து நான் காக்னிசன்ஸ் எடுத்துக்கிட்ட சூழ்நிலையில் இந்த CMDA கிட்ட வந்து இந்த பில்லர்ஸ் எல்லாம் வந்து பிளான் சாங்ஷனுக்காக போட்ட மனுவிலிருந்து அத்தனை ரெக்கார்ட்ஸையும் வந்து நான் வாங்கணும். ஆக இன்வெஸ்டிகேஷன் ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமினுடைய ரிப்போர்ட் வரணும். டெக்னிக்கல் டீம் வந்து இந்த இடத்த பார்த்து அவங்க வந்து அனாலிசிஸ் பண்ணி அவங்க ரிப்போர்ட் ஒன்று கொடுக்கணும். இங்கே ஏற்கனவே கட்டடம் வந்து கட்டி வந்து இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, சிமெண்ட்டு இங்கே யூஸ் பண்ண ஸ்டீலு மற்றதெல்லாம் வந்து சாம்பிள் எடுத்திருக்காங்க. இந்த சாம்பிள் வந்து லேபுக்கு அனுப்புவாங்க, லேபுடைய ரிப்போர்ட்டை வாங்கணும். இந்த CMDA வந்து ஃபைலு மற்றதெல்லாம் வந்து என்னுடைய பார்வைக்கு வர வேண்டும். இதனையும் பார்த்துவிட்டு இதில் என்ன முறைகேடுகள் நடந்திருக்கின்றன என்பதை நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இந்த இதில் இவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு மேட்டர்ங்கிறதுனால 2 மாதத்திற்குள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 மாதத்திற்குள் முடியுமா? நீங்களெல்லாம் கோஆப்ரேட் பண்ணுவீங்களா? நான் ரெடி, நான் 50வது நாள்லேயே வந்து ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் நீங்கள் இந்த டீம் 2 டீம் வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். மற்றவங்கெல்லாம் அஃபிடேவிட் கொடுக்குறேன் எவிடன்ஸ் கொடுக்குறேன்னு வரீங்க இல்லையா, அதெல்லாம் வந்து நம்ம முழுமை பெற வேண்டும். அது மாதிரி ஆயிடுத்தன்னா ரிப்போர்ட் வில் பி ரெடி அஸ் சூன் அஸ் இட் இஸ் பாசிபிள்.